ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இந்த நவராத்திரியை பற்றி தாந்திரிக ரீதியான எளிமையான தாந்திரிக ரீதியாக அதாவது கொலு வச்சு வழிபட முடியலை நான் வந்து எளிமையான முறையில் நான் பூஜைகள் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தேங்க குறிப்பாக வந்து டெய்லி எனக்கு சொல்லிகிட்டே இருந்த கல்யாண ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து அப்பப்போ எனக்கு ரிமைண்டர் போட்டுகிட்டே இருந்திங்க அதனால் யார் இது கல்யாணி ஸ்ரீனிவாசன் மேடம்னு நினைக்காதீங்க உங்களை மாதிரி அவங்களும் ஒரு நேர் தான் எனக்கு உள்ள ஒரு மாணவர் தான் அவங்க அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஸோ வந்து அவங்க என்னோடய ரெகுலர் ஃபாலோவேர் அவங்க ஸோ அவங்க வந்து கேட்டுறதுனால அவங்க ரொம்ப தொடர்ந்து அன்போடு நிறைய வழிபாடுகள் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்லாவும் இருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்ததுனாலையும் இந்த சீரீஸ் நம்ம நிறைய பண்ணுறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் இப்போ வரக்கூடிய இந்த சரஸ்வதி தேவியோட முதல் நாள் சரிங்களா இந்த ஏழு எட்டு சரஸ்வதிக்கு உள்ளது ஃபஸ்ட்டு வந்து அலைமக மலைமகள் வழிபாடு ரெண்டாவது அலைமகள் வழிபாடு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கலைமகளோட வழிபாடு ஸோ இந்த வழிபாடுகளில் வரும்பொழுது இந்த இதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவின்னா சில பேருக்கு மகாலட்சுமியை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சரஸ்வதியை பிடிக்காது அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கல்வி என்பது கற்றுத் தெரிவது கல்வி ஞானம் என்பது அனுபவித்து வருவது ஞானம் கல்வி கற்றவங்க எல்லாமே அறிவாளி கிடையாது ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் முனிகள்லாம் என்ன எம்பிஏவாக படித்தாங்க கிடையாது அப்போ அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆசானா இல்லையா அப்போ அது எப்படி ஞானம் ஞானம் வேணும் இந்த ஃபஸ்ட்டு மூணு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரியத்தை கொடுத்துட்டா யார் துர்கை அம்மன் வாராகி அம்மன் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து மகேஸ்வரி அம்மன் எல்லாம் சேர்ந்து நமக்கு தைரியத்தை கொடுத்துட்டாங்க அடுத்தது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக மூணு நாள் தானியம் நமக்கு தானியங்களை நிறைய அள்ளி கொடுத்துட்டாங்க மகாலட்சுமி கொடுக்க போகிறாங்க அடுத்து வந்து அதை வச்சு பாதுகாக்க தெரியலன்னா எப்படி இப்போ பணமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் திடீர்னு பணக்காரர் ஆயிடுவார் அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி அந்த காசை ஹேண்டில் பண்ண தெரியாமல் எல்லா காசையும் விட்டுருவார் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கு ஞானம் வேண்டாமா அந்த ஞானத்துக்கு தான் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணணும் இந்த சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணும்போது நீங்க நீங்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கலாம் இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க தாந்திரிக ரீதியாக ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகைகள் வழிபாடுகள் நாங்கள் காட்டுக்கு போய் எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் எளிமையாக யாருக்கும் புரியாது இப்போ நான் சொன்னேன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அதனால் அந்த எளிமையான விஷயங்களை வச்சு 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 நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் சரிங்களா இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இப்போ நான் கொடுக்கக்கூடிய திருவுருவப்படத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் சில சூட்சமமாக பர்சனலாகவும் சொல்லுவேன் எல்லாத்தையும் வந்து நான் அந்த பப்ளிக் ஃபோரமில் சொல்ல முடியாது சில பேர் அடிக்கடி கேட்குறீங்க இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுங்கன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த ப்ராப்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு இதே நினச்சிக்கவே வேண்டாம் இந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ உங்கள்கிட்டலாம் அன்பாக பழகுவேன்றது தெரியும் சரிங்களா அதனால் நான் மித்தவங்க மாதிரிலாம் இல்லைங்க சரிங்களா நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டால் நான் சொல்லித்தருவேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க சரியா கால் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐ வில் ஆல்சோ பி பிஸி சரிங்களா எனக்கும் வந்து நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வருவாங்க பெய்டு கன்சல்டேஷன்ஸ் போயிட்டுருக்கும் அதனால் எதாவது ஒன்றுனா வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நான் டெஃபனட்டாக உங்களுக்கு உங்களுக்கு பண்ணுவேன் சரிங்களா ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது நானே உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குறேன் அதை வச்சு ஜெயிச்சிக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்துக்கு நான் ஃபீஸ் வாங்கி தான் பார்ப்பேன் சரியா ஸோ இதில் வந்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இந்த சரஸ்வதி தேவியோட வழிபாடுக்கு இந்த பூஜைகளுக்கு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா சரஸ்வதி கோல்னு சொல்லி ஒன்று கிடைக்கும் சரியா அந்த சரஸ்வதி கோலுங்க சொல்லி வேணும்னு கேட்குறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கு நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் அப்படி இல்லைனா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆலங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஆலங்குச்சி கடையில் போங்க அந்த ஆலங்குச்சி வாங்கிக்கோங்க அந்த ஆலங்குச்சியை எடுத்துகிட்டு அரசக்குச்சின்னு கேளுங்க ஆலங்குச்சி அரசங்குச்சி ரெண்டு குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க பட்டு நூலால் கட்டிக்கோங்க பட்டு நூலால் கட்டிட்டு இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அம்பாள் கிட்ட வச்சுருங்க நான் கொடுக்கக்கூடிய திருவுருவ படத்தில் சீரீஸ் ஒன்றுலேருந்து தயவு செஞ்சு பாருங்கள் அதில் தான் அந்த கலசம் கட்டுறது எப்படி அதே மாதிரி விநாயகர் பூஜைகள் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு எல்லாமே சொல்லிட்டு வந்திருக்கேன் அதில் அதை பற்றி நான் இப்போ திருப்பியும் சொன்னேன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும் உங்களுக்கு அதனால் அந்த சீரிஸ் ஒன்றையும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ஸோ இதோடு சேர்த்து இந்த பிரயோகம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சீரிஸ் ஒன்னுலேருந்து ஒன்று எபிசோட் ஒன்னுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன் டே டூ டே த்ரீன்னு நம்ம புதுயுகம் சேனலில் போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து இதையும் பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும் சரியா அதை பண்ணிவிட்டு இந்த ஆலங்குச்சியும் அரசங்குச்சியும் எடுத்து வச்சுட்டு கையிலே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஓம் சரஸ்வதி தேவியே நம்ம ஓம் சரஸ்வதி தேவியே நம ஓம் சரஸ்வதி தேவியே நம்மன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் இல்லைனா ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர்பௌதுமே சதா இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இல்லை வந்து உம் சரஸ்வதி வசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் சரஸ்வதி வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம் என்னடா இது சரஸ்வதி வசிய சிவாய வசிய ஸ்வஹான்னு சொன்னிங்கன்னா சிவாய சிவாய சிவாயன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வரும் சரிங்களா அது அன்புன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது எதுக்காக நம்ம சிவனையே வச்சு பண்ணுறோன்னா அந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்பொழுது டக்குன்னு உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா இந்த இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து இதை பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருபத்தேழு தலை தலையை சுற்றிட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அது இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு உங்களுடைய குரு காணிக்கையை எடுத்து வச்சுட்டா ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதோ ஒரு காணிக்கையை எடுத்து வச்சுட்டு சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் த எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒம்போது பதினெட்டு இருபத்தேழு கணக்குக்கு ஏதாவது ஒரு தானங்கள் பண்ணுங்கள் துணி ஜாக்கெட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் ஏதாவது வீட்டுக்கு வெத்தலை பார்க்க வைக்கிறவங்களா இருந்தால் தாம்பூலம் வச்சு கொடுங்க இதெல்லாம் பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு எபிசோட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் அதை நம்ம திருப்பி சொல்ல விரும்பலை ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதோட சேர்த்து இந்த ஆலங்குச்சி அரசங்குச்சியை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த ஒன்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நெய் தீபத்தில் போட்டு சரிங்களா அதை எரிங்க அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை நீங்க என்ன செய்யலாம் அந்த குச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு அதை நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் நீங்கள் இதை போடலாம் போட்டுட்டு அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நெய்யை விட்டு ஜஸ்ட் நீங்கள் சூடனை வைக்கும்போது அது எரியும் எரியும் தன்மையை எடுத்து அந்த எரிஞ்சதுக்கப்புறம் அது பஸ்பமாகும் பஸ்பமாகனால் கறியாயிரும் இதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு இந்த பெட்ரோலை ஊற்றி எரிக்கிறது அதே மாதிரி மண்ணெண்ணெயை ஊட்டி எரிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் நெய்யை விட்டு தான் எரிக்கணும் எரிச்சுட்டு இது வந்து ஒரு பஸ்பமாக மாறும் இந்த பஸ்பத்தை எடுத்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு வெள்ளி சிமில்லையோ தங்க சிமில்லியோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி இல்லை எவர் சில்வர் சிமில்லியோ இந்த மையை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணிக்கும் பொழுது இந்த மையை இப்போ நான் அந்த அஞ்சனை வச்சுருக்கேன் இல்லையா இதெல்லாம் வந்து அது மாதிரி செய்கிறது தான் இந்த இதை எடுத்து அரைச்சிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உண்மையான ஜவ்வாது ப்யூர் ஜவ்வாது கிடைக்கும் இருபது ரூபா இருக்க இடத்துல முப்பது ரூபா இருக்கும் நாற்பது ரூபா இருக்கும் தெரிஞ்சு வாங்கிக்கோங்க அதையும் அதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறதுன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய இது ஒரு அதிருஷ்ட மை இது தாந்திரிக மை சரிங்களா இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த விரலால் இப்படி நம்ம தேய்ச்சிட்டே வந்துட்டு இப்போ சரஸ்வதியோட மந்திரத்தை சொல்லிக்கலாம் ஓம் சரஸ்வதி நம்ம ஸ்தூபியம் வரதை காமருபிணி வித்யாரம்பம் கர்ஷியாமி சித்திர்பௌத்து சதா சரி வேகமாக சொல்கிறேன்னு சொல்லுவீங்க சில பேர் எனக்கு தெரியும் ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்தர் பவத்துமே சதா இதில் ஏதாவது சின்ன பிள்ளைகள் இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சின்ன வயசுலேருந்து இப்படியே சொல்லி பழகினால சின்ன தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா இதில் வந்து லைட்டாக இப்படி எடுத்துண்டு உங்களுடைய பூர்வத்துக்கு நடுவில் பேர் ஆக்னியா சக்கரம்னு பேர் ஆக்னியா சக்கரம்னு தமிழில் சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல எடுத்து இட்டுக்கிட்டே வாங்க நல்ல ஞானங்கள் வரும் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும் நல்லா படிப்பாங்க காலேஜுக்கு போவாங்க ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுத போவாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போவாங்க எல்லாம் பண்ணங்க கடைசியாக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூஜையில் வச்சுட்டு இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க இதை போட்டு அப்பக்கூடாது நல்லா சில பேர் ரோடு போடுற மாதிரிலாம் போடுவாங்க அப்படிலாம் போடக்கூடாது சரிங்களா லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது ஒருவேளை தீந்திருத்துனா வளர்ப்பிறையில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடியது வளர்ப்பிறை அன்பர்களே அந்த நாளில் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிவிட்டு இதை இட்டுட்டே வரலாம் இது தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன அத்தனை பூஜைகளையும் இதில் சேர்க்கணும் இதை எளிமையாக ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இது செய்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும் ஞானம் பெருகும் ஞானம் பெருகும் பொழுது செல்வமும் பெருகி ஞானமும் பெருகி இருக்கும்போது வீட்டில் சர்வ மங்களமும் ஏற்படும்ங்கிறதுல அளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளைக்கு நவராத்திரியில் எட்டாவது நாள் வழிபாடு எப்படி நம்ம செய்ய போகிறோம்ங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்